எல்லாருக்கும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடுதான் மிகப்பெரிய வன்முறையாக தமிழ்நாட்டில் தெரியும். நம்ம இந்த தலைமுறை கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மௌனம் காக்குது தமிழக அரசு. இன்னும் நம்மை முட்டாளாக வந்து மூர்க்கதனமாக இருக்கிறாங்கன்னா இவர்களை ஒரு தேர்தலிலாவது ஜீரோ அப்படிங்கிற எல்லையில மீண்டும் எந்திரிச்சே வரக்கூடாத சூழலுக்கு தள்ளணும். கே என் நேரு அவர்களுடைய அனுபவம் தான் உதயநிதியுடைய வயசு. மறுபடியும் வந்து சிக்கலை ஏற்படுத்துறதுக்காக கேரளா வந்து முயலுதே. நமது அரசாங்கத்திற்கும் அந்த உரிமை இருக்குது. இது அந்த பூமி இந்த பூமி வானகமே வையகமேனு வாயில சும்மா வட சுட்டு இருக்காம. இப்போ தமிழகத்தை அச்சுறுத்தக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து வடவர்களுடைய ஆதிக்கம். எங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை கொடுக்கவில்லை என்றால் தமிழகத்தில் ரயில் ஓடாது, பஸ் ஓடாது, மறியல் செய்வோம், குண்டு வைத்து அத்தனையும் தகர்ப்போம், இந்த மாநிலமே இல்லாமல் செய்து விடுவோம். புதிய தமிழகம் கட்சி வந்து இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு நிறைய இடங்கள்ல கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். விலைவாசி உயர்வை எதிர்த்தெல்லாம் வந்து நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளும் கட்சி திமுக அரசை எவ்வாறு மதிப்பீடு செய்கிறது புதிய தமிழகம் கட்சி? திமுக அரசுங்கிறதையே நான் வந்து ஏற்கலைங்க. அது ஒரு கம்பெனி, புரியுதுங்களா? அது ஒரு கம்பெனி. ஜனநாயகம் என்பது இங்கு இருக்குதானே தெரியாத அளவுக்கு அவர்கள் குடும்ப அரசியல் ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு வந்து அத்தனை மட்டத்திலும் பரவி ஒரு அச்சுறுத்தலாக, ஜனநாயக சக்திகளுக்கு அச்சுறுத்தலாக, ஒரு மின்சார உயர்வை கண்டிச்சோம்னா எங்கள் தலைவரை கைது செய்ய வைப்பது, சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சியான தங்களை வந்து பேச அனுமதிக்கிறதுல எங்கள் குரல்களை நசுக்கிறாங்கன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தூக்கி கைது செய்து வைப்பது, அந்த ஏதோ ஒரு போராட்டத்தில் அந்த பாஜக தலைவரையும் கைது செய்து வைத்தது, இந்த மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்கவே கூடாது, நாங்கள் ஒற்றைச்சாளர் முறையில் வந்து ஆட்சி நடத்துவோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அதிகார திமிர் என்பது இருக்கு இல்லைங்களா? இந்த அதிகார திமிர் என்பது எப்படிங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வச்சு எப்படி அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியை நீங்க துவங்கி வைக்கலாம்ங்கிற கேள்வியை பொறுத்துக்க முடியாம தன் மகனை அமைச்சராக்குவது, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து இதை எப்படி கண்டிக்காம இருக்க முடியும்? இது வந்து மதிப்பீடு செய்யக்கூடிய ஆட்சி இல்லைங்க. இதை அப்புறத்தப்படுத்த வேண்டிய ஆட்சி, விரைவில் இதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஆட்சி. இதை உட்கார்ந்து நம்ம மதிப்பீடு போட்டுக்கிட்டு இவங்க செய்யறது ஒரு ஆட்சி, இது செய்யறது ஆட்சி இல்லைங்க, காட்சி இல்லைங்களா? இது சும்மா அவங்க நமக்கு வந்து விசுவலைஸ் பண்ணுவாங்க. அங்க பாலார் ஓடுது, இங்க தேனார் ஓடுது, இந்த தங்கம் வைடூரி அப்படிலாம் விளையுதுன்னு விசுவலைஸ் பண்ணுவாங்க. பட் ரியலைஸ் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா, இங்க வந்து அனுதினமும் நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், களத்தில் நீங்க போய் சந்திச்சீங்கன்னா தெரியும், மக்கள் வந்து வெந்து நொந்து போய் கிடக்குறாங்க. இப்போ வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. காரணம், இப்போ ரொம்ப குறுகிய காலத்துல உதயநிதி அவர்களை வந்து அமைச்சராக்குனது வந்து எதிர்கட்சியிலும் சரி மக்களிடமும் சரி ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. உதயநிதி அவர்கள் அமைச்சரானது மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஆட்சிக்குள்ளாடியே அவங்கள துணை முதல்வராக்குவோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, எக்ஸ் எம்எல்ஏ தொடங்கி முன்னணி அமைச்சர் வரையுமே இன்பநிதியை கூட முதல்வராக்குவோம், அதாவது உதயநிதி அவர்களுடைய மகனார் அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூட முதல்வராக்குவோம், அவரை ஆக்கிட்டு தான் சாகணுன்றார், நான் வந்து கண்ணையே மூடுவேங்கிறாரு. அப்ப இதையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து ஒரு நகைச்சுவையா நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. நகைச்சுவையா கடந்து போக கூடாது. கே என் நேரு அவர்களுடைய அனுபவம் தான் உதயநிதியுடைய வயசு இல்லைங்களா? கே என் நேரு பதவியில் இருந்த காலத்திற்கு அளவுக்கு கூட இன்பதினியின் வயசு இருக்காது. ஆனால் அவர், நான் நாளை இன்பதநிதி வந்தாலும் கூட நான் வாழ்க என்று தான் சொல்வேன். அவர் அது விருப்பப்பட்டு செல்வதல்ல, சொல்லித்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் கட்சியில பதவி இருக்காது. இதை வந்து மக்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? என்னுடைய பார்வையில் என்னுடைய ஆசையாக அந்த மக்கள் முன் வைப்பது, எவ்வளவு தீர்க்கமாக சொல்றாங்க பாருங்க. நாங்கள் 10-20 அடிமைகளை வச்சுக்குவோம், அவர்களுக்கு தேவையானதை கொடுத்துருவோம், அவர்கள் அதை தாண்டி மேல வராது, வரவும் முடியாது, அதை கொடுத்து வச்சுட்டு அவர்களை வச்சே நாங்க பேசுவோம், அவர்களை வச்சே நாங்க வந்து நீங்க ஏதாவது மீறி பேசுனீங்கன்னா எங்களுக்கு சென்னையில ஒரு மேயர் இருக்கிறாங்க, அந்த மேயரை ஏதாவது செய்ய சொல்லி அதை எல்லா ஊடகங்களையும் பேச வச்சு உங்களை டைவெர்ட் பண்ணிருக்கோம். ஸோ மக்கள் எப்பொழுதுமே நாங்கள் சொல்வது நாங்கள் நினைத்தபடி ஆடுகிற பொம்மைகள் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை மக்கள் கொஞ்சம் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். ஆழமா புரிஞ்சுக்கிட்டு இது எவ்வளவு பெரிய தீங்கான ஒரு கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு 60-70 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் நம்மை முட்டாளாக்க வந்து மூர்க்கதனமா இருக்கிறாங்கன்னா இவர்களை ஒரு தேர்தலிலாவது
ஜீரோ அப்படிங்கிற எல்லையில இவங்களை அடிச்சு மீண்டும் எந்த விஷயம் வரக்கூடாது சூழலுக்கு தள்ளணும். அதுதான் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சரியான தண்டனையாகவும் பாடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தமிழகத்தை அச்சுறுத்தக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து வடவர்களுடைய ஆதிக்கம், வடமாநில தொழிலாளர்களுடைய வருகை அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் வந்து பெருகிக்கிட்டே இருக்குது. அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களே வந்து இந்த மாதிரி இது வந்து அச்சுறுத்தலாக இருக்குது, நாளைக்கு அரசியல் அதிகாரத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வந்து வடமாநிலத்தவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இதை உடனடியாக நம்ம ஏதாவது செஞ்சாகணும்னு கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி எல்லாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு கூட்டணியில் உள்ளே இருக்கிறவங்களே, இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் பேசுறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு பேசுறாங்க, மற்ற கட்சிகள் இப்போ உங்களை மாதிரிப்பட்ட கட்சிகள் பேசுறாங்க அப்படிங்கறது தாண்டி கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மௌனம் காக்குது தமிழக அரசு. வடமாநில தொழிலாளர்களுடைய ஆதிக்கம் உங்களுடைய பார்வையில்? அது ஆதிக்கம்ங்கிற வார்த்தை தவறுங்க, புரியுதுங்களா? அவர்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை கொடுக்கவில்லை என்றால் தமிழகத்தில் ரயில் ஓடாது, பஸ் ஓடாது, மறியல் செய்வோம், குண்டு வைத்து அத்தனையும் தகர்ப்போம், இந்த மாநிலமே இல்லாமல் செய்து விடுவோம், எங்களை நீங்கள் வளர்ந்து உங்கள் தமிழ்நாட்டில் வைத்துத்தான் ஆக வேண்டும், அவங்க ஒன்றும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நீங்க வரல, புரியுதுங்களா? அவர்களை வேலைக்கு பணி அமர்த்துகிறார், இருக்கிறவங்க தான் பணி அமர்த்து. அவர்கள் இங்கு ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அவர்களின் வணிகம் தமிழ்நாட்டை சார்ந்தார். இதே போல நீங்க மும்பை போங்க, கல்கத்தா போங்க, இல்ல வேறு நீங்க எந்த மாநிலத்திற்கு வேண்டுமானாலும் போங்க, அங்கு இட்லி விற்கிறவங்க, அங்கு இந்த சேலை விற்கிறவங்க, இந்த மாதிரியான பல்வேறு தொழில்களை வட மாநிலத்திலையும் செய்யறாங்க, எல்லா மாநில தமிழர்களையும் செய்யறாங்க. இங்கு மட்டும் இது மாதிரியான விமர்சனம் இருக்குதுன்னா இங்கு தேவைகளை குறைச்சுங்க. இப்ப சிங்கப்பூர்ல அவங்க விருப்பப்பட்டா வந்து பணி அமர்த்துவாங்க, ஆட்களை அமர்த்துறாங்க, அங்க வந்து அவங்க வந்து ஒரு லிமிட் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு பகுதியிலையுமே அந்த லிமிட் வச்சிருக்காங்க. இங்கு வந்து தமிழர்கள் உழைக்க தயாராக இல்லைங்க. நீங்க கேரள தமிழ்நாட்டை பரவாயில்லைங்க, நீங்க கேரளாவில் போய் பாருங்க, தமிழ்நாட்டிலாவது விவசாயத்திற்கு இன்னும் வடமாநில தொழிலாளர்களை அமர்த்தலைங்க, விவசாயத்தை வந்து நம்ம ஆட்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க தயவு செய்து பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு போய் பாருங்க, விவசாயத்திற்கும் 80க்கு மேற்பட்ட விழுக்காடு வடமாநில தொழிலாளர்கள் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் விவசாயத்துக்கு வந்துட்டாங்க, வரட்டும், வருவாங்க, வேறு வழி இல்லை இல்லையா, வேறு வழி இல்லையே. இங்க இங்க வந்து நீங்கள் உழைக்க தயாராக இல்லை, நீங்க வந்து வருமானத்தை குறைச்சு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது, இங்க தொழில் இது பண்ணுது, இதையெல்லாம் வந்து மாநில அரசு கவனம் எடுத்து இங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்யணும், புரியுதுங்களா? இவ்வளவு பெரிய வேறுபாடு இல்லைங்க வேறு இடத்துல, இந்த ஊதிய வேறுபாடோ இல்லை இந்த உழைப்பு வேறுபாடோ வேறு இடத்துல இவ்வளவு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப இதையெல்லாம் வந்து அரசு கவனிச்சு அவர்களை வந்து அவர்களின் வருகையை குறைக்கிறதுக்கு மத்திய அரசோடு வந்து ஒரு புரிந்துணர்வு கொண்டு அவர் அவர்கள் பகுதியில் வந்து தொழில் வளத்தை மேம்படுத்த, தமிழ்நாட்டின் தொழில் வளத்தை தக்க வைக்க, இங்கு வந்து உடல் உழைப்பை ஊக்கப்படுத்த, இங்கு இருக்கக்கூடிய தொழில் நலவடையும் தன்மையை வந்து சரி செய்ய, இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் மூலமா தான் ஒரு கூரை வந்து நம்ம சரி செய்ய முடியுங்க. நேர கொண்டு வந்து வடமாநிலத்தவர்களை இங்கு வராதீர்கள், அவர்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்காதீர்கள், எங்களை நசுக்காதீர்கள் அப்படின்னு சும்மா வந்து மேடை போட்டு குய்ய முயன் கத்துறதுனால எல்லாம் தீர்வாகுது. ஒரு தொழில் ஒரு ஒரு கேள்வி சார், என்ன அப்படின்னா, இப்போ வடமாநில தொழிலாளர்களுக்கு வந்து வாக்குரிமை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் பேசுறாங்க. என்ன அப்படின்னா, மறைமுகமா பாஜக அதுக்கு வந்து அதை வந்து ஆதாயம் தேடுதுன்றாங்க. அப்படி அப்படி எல்லா கட்சியும் எல்லாம் பேசலைங்க, அப்படியெல்லாம் வந்து எல்லா கட்சியும் பேசல, இன்னும் ரெண்டு பேர் பேசுவாங்க, அது புரிதல் குறைபாட்டால் பேசுவாங்க. அப்படி பார்த்தா நீங்க அங்க தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கிறவங்க கோடிக்கணக்கான பேர் கர்நாடகாவில் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் கேரளாவில் இருக்கிறாங்க, ஆந்திரால இருக்கிறாங்க, கல்கட்டால, மும்பை, டெல்லி, அகமதாபாத், இன்டீரியர் இன்டர் மத்திய பிரதேசம் வரைக்கும் இருக்கிறாங்க. நீங்க அவங்களெல்லாம் ஓட்டு போறதுக்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்க முடியுமா, புரியுதுங்களா? அதெல்லாம் சும்மா ஏதாவது போற போக்குல ஏதாவது பொறிகள் இருக்கிறவங்க யாராவது சும்மா பேசிப்பாங்க, இதெல்லாம் நம்ம உள்வாங்க வேண்டியதில்லைங்க. இதே இந்த இந்த எல்லைக்குள் மனிதவள ஆற்றலை முறைப்படுத்த, பொருளாதார தொழில் அளவீடுகளை செழுமைப்படுத்த, உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த, இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவான தாட்ஸை நோக்கி தான் நம்ம நகரணுங்க. வெறுப்புணர்வை மூளக்கூடாது. அது வந்து 2022 இவ்வளவு பெரிய இணையவழி சமூகம் இருக்கும் பொழுது அந்த என்ன பாட்டெல்லாம், அந்த கோமாளி படத்துல ஒரு பாட்டும் இருக்கு, மதம் என்ன பிரிந்தது போதும்
மனிதம் ஒன்றே தீர்வாக அதை கைதட்டி கொண்டாடுறவன் தான் வடக்கன்ஸ் அப்படின்னு பேசுவான். புரியுதுங்களா? அது இவர்களுடைய புரிதல் குறைபாடு. அதுல எங்க போச்சு மனிதம்? மயிலாப்பூருக்கு டூர் போயிடுச்சா? புரியுது நான் சொல்ல வர்றது? கை புரியணும். இது வந்து என்னன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பயணத்தை நோக்கி நகரணுங்க. தேச வளர்ச்சி என்பது மனிதவள ஆற்றலையும் மனிதனின் வந்து சிந்தை ஆற்றலும் தொடர்புடையது. இதில் எல்லாத்திற்குமே ஒரு பரந்துபட்ட பார்வை வேணும், பரந்துபட்ட சிந்தனை வேணும். சமய ஒற்றுமை, சமூக ஒற்றுமை, இருக்கிறத எல்லாத்துக்கும் வந்து அடிச்சுக்காம பங்கிட்டுக்கிறது, அப்படி அடிச்சு கொடுக்கலன்னா அது ஜனநாயக முறைப்படி பெறுவது, இந்த மாதிரி அனைத்து வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல வெறுப்புணர்வை விதைக்கக்கூடிய வார்த்தைகளை வாசகங்களை பயன்படுத்தி அது ஒரு தனிநபர் உயிரையும் வயிறையும் வளர்க்கத்தான் பயன்படுமே தவிர அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான எல்லையை நோக்கி போவார். இப்போ வெறுப்புணர்வு அப்படிங்கிறத பாயிண்ட் வந்து நீங்க சொல்றதை நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா வந்து இப்போ ஓசூர் டாடா தொழிற்சாலை சம்பந்தப்பட்டு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழர்களுக்கு தான் வேலையில முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனியார் நிறுவனம் வந்து சொல்லி தான் இங்க வந்து நிலம் கையகப்படுத்தப்பட்டது, ஆலை தொடங்கப்பட்டது. ஆனா நாளொரு வண்ணம் பொழுது ஒரு மேனிமா சிறப்பு ரயில் வண்டிகள் வச்சு தனிப்பட்ட முறையில ஜார்க்கண்ட்ல இருந்து பெண்களை கொண்டு வந்து இங்க வந்து இறக்கி அவங்கள வந்து வேலை பணியமர்த்துறதெல்லாம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது? அது வந்து ஒரு வகையில உரிமை பறிப்பு தானே. அது வந்து அரசியல் ரீதியாக தீர்வு காணப்பட வேண்டிய பிரச்சனை. நான் வந்து எல்லா மட்டத்திலும் தூயர்களாக இருக்கிறார்கள், இங்கு மட்டுமே வந்து தூய்மையற்ற வார்த்தைகள் பிரயோகம் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அது அபத்தம் தான் சொல்றேன். நல்ல விளைவுகளை விட தீய விளைவுகள் அதிகமாகாம பார்த்துக்கணும். ஒரு பேலன்சிங் இருக்கு இல்லையா, ஒரு பேலன்சிங் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து மதுக்கடைகளை எல்லாம் மூட வேண்டும் அப்படிங்கிற குரலும் இங்கதான் இருக்கு. மதுக்கடைகளை மூடினால் நான் தூக்கில் தொங்குவேன் அப்படிங்கிற குரலும் இங்கதான் இருக்குதா இல்லையா? கண்ணதற்கு இருக்கு. ஆனா அதற்காக வந்து இதை நியாயப்படுத்திட முடியுமா அப்படின்னா நியாயப்படுத்த முடியாது. இந்த அளவீடுகள் எல்லாவற்றிலுமே ஒரு இருக்கும், எல்லாத்துக்குமே ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும், தவறும் இருக்கும், சரியும் இருக்கும். அதை கண்டுணர்ந்து அரசியல் ரீதியாக, அரசு ரீதியாக சமூக தளத்தில் ஒரு சலசலப்பற்ற தன்மையை கொண்டு வர வேண்டியதுங்கிறதான் அரசு. புரியுதுங்களா? அதுக்குத்தான் தேர்தல், அதுக்குத்தான் கட்டமைப்பு, அதுக்குத்தான் பியூரோக்ரேட், அதுக்குத்தான் பதவி, அரசு அதிகாரிகள், இத்தனையான அத்தனை அமைப்புகளும் எதற்காக இருக்குன்னா, இங்கு சமூகம் தன்னிச்சையாக எங்கும் நகர்ந்து போயிடக்கூடாது, இது ஒரு கட்டமைப்புக்குள் இருக்கணும். தார் ரோடு போடுறாங்கன்னா இந்த தார் ரோட்ல போகணும்னு தான். இப்ப நேர இங்கிருந்து நேர நீங்க உட்காந்துருக்கீங்க, நான் இப்ப கோயம்புத்தூர் உட்காந்துருக்கேன், நேர சென்னை வரணும்னா எனக்கு 2 மணி நேரம் போதும். நூற்றுக்கணக்கான வளைவுகள், ஸ்பீடு பிரேக்கர், டோல் பிளாசா, இந்த மாதிரி 1000 கட்டுப்பாடுகளை தாண்டி வர்றதுனாலதான் எனக்கு 6 மணி நேரம், 7 மணி நேரம் ஆகுது. ஆனால் அந்த கட்டுப்பாடு இல்லை என்றால் என்ன ஆகும்? அப்படி இதை ஒட்டித்தாங்க பார்க்கணும். இதை இதை ஒத்துதான் எல்லா விஷயத்தையும் அணுகணுமே தவிர நேரடியாக ஆஹா ஓஹோ ஐயோ உரிமை பறிப்பு, இதே உரிமை பறிப்பு, இதே பிரச்சனை குஜராத்ல டைல்ஸ் கம்பெனியில இருக்கு. போய் பாருங்க, மார்பி மெகதானா போய் பாருங்க, எங்கேயும் பிரச்சனை இல்லாம இல்ல, இங்க மட்டும்தான் பிரச்சனை எல்லாம் இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாருக்கும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடுதான் மிகப்பெரிய வன்முறையாக தமிழ்நாட்டில் தெரியும். நம்ம இந்த தலைமுறை நாங்கள் இது போன்ற நூற்றுக்கணக்கான ஒடுக்குமுறைகளை, நூற்றுக்கணக்கான உயிர் உழைப்புகளை அடிநாதத்திலிருந்து சந்தித்து வந்தவர்கள், பார்த்து வந்தவர்கள் என்பதால் இனி வன்முறையும் கூச்சலும் குழப்பமும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் விரும்புகிறோம். அமைதியை வந்து விரும்புகிறோம். அதற்கு சுமூகமான தீர்வுகளை இந்த கட்டமைப்பு ஏற்படுத்தும். அதனால ஒரு சின்ன பிரச்சனையை தூக்கி எக்ஸாம்பிள்ஸ் நாட் எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதே போல ஒன்றிரண்டை கொண்டு வந்துட்டு ஒட்டுமொத்தமா பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. தமிழகத்துடைய தென் பகுதிகள்னு எடுத்துக்கலாம். இப்போ கன்னியாகுமரி மாவட்டம், செங்கோட்டை, தேனி மாவட்டம், இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில், அதுவும் கேரளா பார்டர்ஸை ஷேர் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாம் வந்து கேரளா வந்து டிஜிட்டல் ரீசர்வேங்கிற பேரில் எண்ட பூமி அப்படிங்கிற ஒரு பிராண்டோட இப்போ நில அளவீடு வந்து பண்ணுறாங்க. இதுக்கு வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு, இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நில அளவீடு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லுவீங்க, எப்பா இப்படி நிலத்தை அளக்க போகிறாங்கப்பா, எல்லைக்கள்லாம் பார்த்துங்கப்பா அப்படின்னு ஒரு பேச்சுக்காகவாவது நீங்கள் வந்து ஒரு அறிவிப்பு கொடுப்பீங்க இல்லையா. ஆனால் கேரள அரசாங்கம் வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. மறுபடியும் வந்து இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அதன் பிறகு பார்டர் ஷேர் பண்ணப்பட்டு அதுக்காக நடந்த போராட்டங்கள், எல்லை போராட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். மறுபடியும் வந்து சிக்கலை ஏற்படுத்துறதுக்காக கேரளா வந்து முயலுதே, அதுக்கு தமிழக அரசும் வந்து செவிசாய்க்க மாட்டேங்குதே, ஒரு சின்ன அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்குது. அதிகாரிகளை வச்சு பேசிட்டோம், அவங்க சொல்லிட்டு தான் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் செய்யணும். இப்போ நீங்க இருக்கீங்க, இப்ப நீங்களும் நானும் கடித முறையிலிருந்து அலைக்கற்றை முறை, அலைக்கற்றை முறைக்கு அப்புறம் 2G 3G, இன்னைக்கு 5G, அந்த டெக்னாலஜி இருக்கும். நீங்கள் நானும் உட்கார்ந்து முகம் முகம் பார்த்து மிக சாதாரணமாக உரையாடி கொள்ள முடியுது. இப்படி இருக்கும் பொழுது இந்த டிஜிட்டல் சர்வேங்கிறது நெசசரி. உங்கள் நிலத்தையும் ஈஸி போட்டு பார்க்கணும் அப்படின்னா போய் கம்ப்யூட்டர்ல தட்டுனே வரணும் தான் நீங்க நினைக்கிறீங்க.
நேற்று மனு கொடுத்து ஒரு வாரம் ஆகுங்க, அடுத்த வாரம் நாங்கள் அந்த கட்டு எடுத்து வச்சுக்கிறோம், நீங்க வந்து அப்புறம் அடுத்த வாரம் வந்து பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்லயோ பிஓ ஆஃபீஸ்லயோ அந்த கிராம நிர்வாகம் அந்த ஆஃபீஸ்லயோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்குமே டிஜிட்டல் சர்வேங்கிறது இந்த இடத்தை எங்கள் கேரளாவின் எல்லை அப்படின்னு வந்து அவங்க வரையறுக்கிறாங்க இல்லையா. இது ஏற்கனவே வரையறுக்கப்பட்டதுதான், இது வந்து எழுத்துக்களாக இருக்குது இல்லையா. இனி வந்து அதை கணினியில் வந்து பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒரு சாப்ட்வேர் கணுப்பொருளாக மாறும். அப்ப இதை தமிழகம் மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலங்களுமே வந்து இந்த வரையறைக்குள் வந்துதான் ஆகணுங்க அப்படிங்கிறாங்க. இவர்கள் மீறுதுன்னு சொல்றாங்களே சார், அதாவது தமிழக பகுதிகளிலே ட்ரோன் விடுறாங்க அப்படிங்கிறாங்க, ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க அந்த பகுதி. அதாவது நான் இதை நியாயப்படுத்தல, ஒரு யதார்த்தத்தை நம்ம வந்து ஒரு உரையாடலுக்காக சொல்றேன். ஒரு ஒரு எல்லையை பார்ப்பதற்கு இரண்டு எல்லைக்கும் மத்தியிலான ஒரு பகுதியில் இருந்துதான் அது பார்க்க முடியும் இல்லையா, பார்க்க முடியும். இவர்கள் இது வந்து ஏதோ நீங்களும் நானும் ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து நடக்கிறது, இது இருபெரும் அரசாங்கங்கள் ஒரு ஒரு மத்திய அரசின் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய இரு மாநில அரசாங்கங்கள் சம்பந்தப்பட்டது. நமது அரசாங்கத்திற்கும் அந்த உரிமை இருக்கிறது, அதை கண்காணிப்பதற்கு, அதை பத்தி விவாதிப்பதற்கு, அதில் இருக்கக்கூடிய இப்ப நாம வந்து இந்தியாவில இருந்து ஒரு ஒரு புடி ஒரு அரசாங்கம் எடுத்து போக முடியாதுன்னு ஃபைட் பண்றோம்ல, ராணுவத்தை வச்சு சண்டை போடுறோம்ல, அது வேறு ஒரு தேசம், தேசத்தை விட்டு போயிடும். இங்க இருந்து நம்ம மாநிலம், இந்த மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய அந்த அளவீடுகளை அந்த நிலை எல்லை வரையறைகளை கண்காணிக்கிறதுக்கு, கட்டுப்படுத்துறதுக்கு, அது குறித்து சுமூகமாக பேசி தீர்ப்பதற்கு இங்கு சட்ட நெறிமுறைகள் இருக்குது, கட்டமைப்பு நெறிமுறைகள் இருக்குது, அதை கையில் எடுக்கும் மாநில அரசு. இதை வந்து இதையும் ஒரு பெரிய பொருளாக வந்து எடுத்து கவனத்தில் எடுத்துட்டு இதை செய்யணும். தமிழகம் வந்து டிஜிட்டல் ரீசர்வே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழகம் மட்டும் இல்லைங்க, உலகமே நீ அதை நோக்கி நகரும். ஒவ்வொன்றுக்கும் வந்து எல்லாமே டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல் ஆகுதுல்ல. எல்லாத்தையும் வந்து நீ பேப்பர் தட்டுப்பாடு வரும், மரங்களை வெட்டக்கூடாதுன்னு வரும். எதை எதை நோக்கி கணினியை நோக்கி நம்ம ஏன் நகர்றோம், ஏன் டிஜிட்டல் நகர்றோம்னா பொருளின் பயன்பாடு அதிகம். இங்க வந்து மனித ஆற்றல் வந்து தன்னுடைய தேவைக்காக நிறைய இயற்கை வளங்களை வந்து அளிக்க வேண்டிய சூழல் வருதுங்கிற பொழுது, அப்ப ஒரு ஒரு சின்ன எல்லத்துக்குள்ள எல்லாத்தையும் அடைச்சு வச்சுக்க வேண்டிய தேவை இங்க உருவாகுதுல. அப்படிங்கும் பொழுது எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டலைஸ் ஆகுங்க. ஆகும்பொழுது தமிழ்நாடு மட்டும் எனக்கு தீவிளக்கா என்ன, வந்துதான் ஆகும். அதை காலம் தாழ்க்காமல் வளர்க்கும் போல வந்து இது அந்த பூமி இந்த பூமி வானகமே வையகமேனு வாயில சும்மா வட சுட்டிருக்காம, எது ஒன்று வந்தாலும் கூட நாம் முன்னத்தியராக எப்படி தமிழர்கள் நாங்கள் வந்து உலகத்திற்கே முன்மாதிரி, நாங்கள் அவர்கள் இவர்கள், நாங்கள் உலகத்திற்கே அதை வழிகாட்டணும் இதை வழிகாட்டணும் சொல்லை போல, இதையும் இந்த மாதிரியான சர்வதேச சமூகத்தோடு போட்டி போடக்கூடிய இந்த மாதிரியான நவீன கால இதற்கும் தமிழகம் வந்து முன்னத்தியராக நின்று போடணுங்க. இன்னும் வந்து சும்மா வாயிலே வட சுற்றக்கூடாது, அதை இதையும் படிச்சுட்டு எழுதி உப்பிச்சுட்டே இருக்கக்கூடாது. இது வந்து இவர்களும் மிக தீவிரமாக முன்னெடுக்க வேண்டிய. இவ்வளவு நேரம் நிறைய அரசியல் விஷயங்களை குறித்து எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. டிஎன் மீடியா 24 இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.